हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு இந்த டாபிக் நியூ சமச்சூர் புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ 10th சோஷியல் புக் வால்யூம் 1ல பேஜ் நம்பர் 185ல இருக்கு சோ இந்த லெசன்ல உள்ள ஒரு முக்கியமான 122 क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த क्वेश्चनக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ மறக்காம டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆன்சருக்கு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் இப்போதான் நீங்க புதுசா TNPSC க்கு படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ரெண்டாவது क्वेश्चन அரசியலமைப்பு என்னும் கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது அரசியலமைப்பு என்னும் கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்கா அமெரிக்கால தான் அரசியலமைப்புங்கற கொள்கை ஃபர்ஸ்ட் தோன்றியிருக்கு மூணாவது क्वेश्चन இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946 1946ல அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி இருக்காங்க அரசியல் நிர்ணய சபையில் டாஸ் மாகாண நீதி பிரதிநிதிகள் டாஸ் சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள் பலுசிஸ்தான் சார்பில் டாஸ் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் டாஷாக மொத்தம் டாஷ் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் அதாவது அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் அதாவது பார்த்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள் 292 பேரும் சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள் சுதேச அரசின் நியமன உறுப்பினர்கள் 93 பேரும் பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தரும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேரும் டோட்டலாக 389 பேர் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களாக இந்த அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்திருக்காங்க இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் டிசம்பர் 9, 1946 டிசம்பர் 9, 1946 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக தலைவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் அடுத்து 8வது क्वेश्चन இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்கள் யார் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணை தலைவர்கள் HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட துணை தலைவர்களா பணியாற்றி இருக்காங்க 9வது क्वेश्चन இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் PR அம்பேத்கர் டாக்டர் PR அம்பேத்கர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் டாஷ் அமர்வுகளாக டாஷ் நாட்கள் நடைபெற்று டாஷ் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்று 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஸோ வந்து பார்த்திங்கன்னா 11 அமர்வுகள் 166 நாட்கள் 2473 திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் 12வது क्वेश्चन இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது முகவுரை மற்றும் டாஷ் பாகங்கள் டாஷ் சட்டப்பிரிவுகள் டாஷ் அட்டவணைகள் இருந்தன அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட போது முகவுரை இருந்துச்சு அது இல்லாமல் 22 பாகங்கள் 395 சட்டப்பிரிவுகள் 8 அட்டவணைகள் இருந்திருக்கு ஸோ 22 பாகங்கள் யார் சாரி 395 சட்டப்பிரிவுகள் அதாவது நம்ம சரத்துன்னு சொல்லுவோம் சட்டப்பிரிவுன்னு சொல்லுவோம் விதின்னு சொல்லுவோம் சரிங்களா இது எல்லாமே ஒன்று தான் 395 சட்டப்பிரிவுகள் இருந்திருக்கு அப்புறம் 8 அட்டவணைகள் இருந்திருக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949 நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நம்ம இந்த நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட தினமாக கொண்டாடிட்டு வரோம் தேசிய சட்ட தினமாக கொண்டாடிட்டு வரோம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950 ஜனவரி 26, 1950
இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை என்ன நாளாக கொண்டாடுகிறோம்? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை என்ன நாளாக கொண்டாடுகின்றோம்? குடியரசு தினம். குடியரசு தினம். 16வது க்வெஸ்சன், இத்தாலிய பாணியில் யாருடைய கைப்பட இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது? இத்தாலிய பாணியில் யாருடைய கைப்பட இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது? பிரேம் பிஹாரி நரேன். பிரேம் பிஹாரி நரேன். இவங்க கைப்பட தான் இந்திய அரசியலமைப்பு எழுதியிருக்காங்க, இத்தாலிய பாணியில் எழுதியிருக்காங்க. உலகில் எழுதப்பட்ட மிகப்பெரிய அல்லது நீண்ட அரசியலமைப்பு எது? உலகில் எழுதப்பட்ட மிக நீண்ட அல்லது நீண்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு எது? நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். அடுத்த 19வது க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த முறையான அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த முறையான அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது? கூட்டாட்சி முறை அரசாங்கம். கூட்டாட்சி முறை அரசாங்கம். மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிப்பது. மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிப்பது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். 21வது க்வெஸ்சன், இந்தியாவை சமய சார்பற்ற நாடாகவும் சுதந்திரமான நீதித்துறை கொண்ட நாடாகவும் விளங்கச் செய்வது எது? இந்தியாவை சமய சார்பற்ற நாடாகவும் சுதந்திரமான நீதித்துறை கொண்ட நாடாகவும் விளங்கச் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒற்றை குடியுரிமை மற்றும் வாக்குரிமையை மக்களுக்கு வழங்குவது எது? ஒற்றை குடியுரிமை மற்றும் வாக்குரிமையை மக்களுக்கு வழங்குவது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்து 23வது க்வெஸ்சன், முகவுரை என்னும் சொல் டேஷ் அல்லது டேஷ் என்பதை குறிக்கிறது. முகவுரை என்னும் சொல் டேஷ் அல்லது டேஷ் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு அறிமுகம் அல்லது முன்னுரை. அரசியலமைப்பு அறிமுகம் அல்லது முன்னுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் எது? அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. முகவுரை. அரசியல் நிர்ணய சபையால் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? அரசியல் நிர்ணய சபையால் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 2, 1947. ஜனவரி 2, 1947. ஆக்சுவலாக தமிழ் மீடியம் புக்கில் ஜனவரி 2, 1947 கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ஜனவரி 22, 1947 கொடுத்துருக்காங்க. நெட்டில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஜனவரி 22 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி தமிழ் மீடியம் புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், சரிங்களா? அது வந்து நீங்கள் ஆப்ஷன் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா. அடுத்த க்வெஸ்சன், சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்னும் சொற்கள் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது? சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு எனும் சொற்கள் முகவுரையில் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம். இந்த 42வது சட்டத்திருத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா 1976 கொண்டு வந்திருப்பாங்க. 1976. ஏன்னா 42 கூட்டி பாருங்கள், 4+2 வரும். ஸோ அதனால தான் 1976 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முகவுரையின் தொடக்கம், அதாவது முகவுரையில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திய மக்களாகிய நாம். இந்திய மக்களாகிய நாம். 28வது க்வெஸ்சன், 1789 ஆண்டு நடைபெற்ற ஃப்ரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் எவை? 1789 ஆண்டு நடைபெற்ற ஃப்ரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். 29வது க்வெஸ்சன், சிட்டிசன் என்னும் சொல் டேஷ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. சிட்டிசன் என்னும் சொல் டேஷ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. சிவிஸ். சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அடுத்து 30வது க்வெஸ்சன், சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் நகர அரசில் வசிப்பவர். நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு வழங்கும் குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு வழங்கும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை. குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பாகம் மற்றும் சட்டப்பிரிவு எது? குடியுரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பாகம் மற்றும் சட்டப்பிரிவு. அதாவது பாகம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ பார்ட் 2 மற்றும் பிரிவு வந்து 5 முதல் 11. சரத்து 5 முதல் 11 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லுது. பாகம் வந்து 2. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. 1955. அடுத்து 34வது க்வெஸ்சன், குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 8 முறை. 8 முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் இந்திய மக்களுக்கு முதலில் வழங்கிய குடியுரிமையின் பெயர் என்ன? குடியுரிமை சட்டம் இந்திய மக்களுக்கு முதலில் வழங்கிய குடியுரிமை காமன்வெல்த் குடியுரிமை. காமன்வெல்த் குடியுரிமை.
காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு. காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 2003. 2003ல் காமன்வெல்த் குடியுரிமையை நீக்கிட்டாங்க. 37வது கொஸ்டின், குடியுரிமை எத்தனை வழிகளில் பெறலாம்? குடியுரிமையை எத்தனை வழிமுறைகளில் பெறலாம்னு பார்த்தீங்கன்னா 5 வழிமுறைகளில் பெறலாம். 5 வழிமுறைகளில் பெறலாம். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற, பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறணும்னா 1950 ஜனவரி 26ங்கிறது மிஸ் பண்ணிட்டேன், ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ இந்தியாவில் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தால் தான் அவங்களுக்கு குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா பிறப்பின் மூலமாக குடியுரிமை கொடுப்பாங்க. வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற தந்தை டேஷாக இருக்க வேண்டும். வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற தந்தை டேஷாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடியுரிமை பெறும் வழிமுறைகள், ஆக்சுவலாக பார்த்தோம் குடியுரிமை பெறும் வழிமுறைகள் 5 வகையான வழிமுறைகள் இருக்குன்னு, அது என்னென்னு பார்த்துடலாம். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல் உரிமை மூலம், நாடுகள் இணைவின் மூலம். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல் உரிமை மூலம், நாடுகள் இணைவின் மூலம். அடுத்து 41வது கொஸ்டின், குடியுரிமை இழத்தல் எத்தனை முறைகளில் கையாளப்படுகிறது? குடியுரிமை இழத்தல் எத்தனை முறைகளில் கையாளப்படுகிறது? 3 வழிமுறைகளில் கையாளப்படுகிறது. ஸோ குடியுரிமை பெறுறது வந்து பார்த்திங்கன்னா 5 வழிமுறைகளில் பெறலாம். அது மாதிரி குடியுரிமை இழத்தல்ங்கிறது வந்து 3 வழிமுறைகளில் நடைபெறும். குடியுரிமை இழத்தல் முறைகள் அதாவது 3ன்னு பார்த்தா என்னென்னு பார்த்துடலாம். தானாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல், தானாக முன்வந்து தனது குடியுரிமையை இழத்தல், வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறுதல், அதாவது வேற ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா இந்தியாவில் உள்ள சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும், ஏன்னா இந்தியாவில் வந்து ஒற்றை குடியுரிமை. சரிங்களா? இந்திய அரசு மோசடி காரணமாக இழக்க செய்தது, அதாவது யாராவது மோசடி அந்த மாதிரி ஏதாவது இல்லீகலாக ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்களோட குடியுரிமையை இந்திய அரசே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. அது ஸோ இழத்தல் வந்து 3 முறை, பெறுதல் வந்து 5 முறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது டிஎன்பிசியில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சரத்து எது? அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சரத்து அல்லது சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சரத்து. அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எது? அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு அமெரிக்கா. அமெரிக்காவிலிருந்து அடிப்படை உரிமை நம்ம எடுத்திருக்கோம். அரசியல் அமைப்பு உருவான காலத்தில் இருந்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அரசியல் அமைப்பு உருவான காலத்தில் இருந்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 7. மொத்தம் 7 உரிமைகள் அரசியல் அமைப்பு உருவாக்கினப்ப இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துரிமையை நீக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இருக்க அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா 6. சரிங்களா? தற்போதுள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி எது? இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி பகுதி 3 தான் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள் இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு 14. 14 தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாரி நான் ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதாவது ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவுகள் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதாவது சட்டப்பிரிவு 12லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் வரிசையாகவே கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணல, மறந்துட்டேன். ஸோ இப்போ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா அந்த பேஜ் மட்டுமே உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுத்துட்றேன். சரிங்களா? 49வது க்வெஸ்சன், அடிப்படை உரிமைகளிலிருந்து இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது? அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்டத்திருத்தம் 44வது சட்டத்திருத்தம். 44வது சட்டத்திருத்தம் இது வந்து 1978 கொண்டிருக்காங்க. 4+4=8. ஸோ 1978 44வது சட்டத்திருத்தம் கொண்டிருக்காங்க. இதில் தான் சொத்துரிமையை நீக்கியிருக்காங்க. அதாவது பிரிவு 31 இருந்த சொத்துரிமையை நீக்கி அதை சட்ட உரிமையாக மாற்றி 307 வச்சுருப்பாங்க. சரிங்களா? சொத்துரிமை சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? சொத்துரிமை சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 300A. அடுத்து 51வது கொஸ்டின், 1215 இங்கிலாந்தில் மகாசாசனம் என்னும் உரிமை பட்டயத்தை வெளியிட்டவர் யார்? 1215 இங்கிலாந்தில் மகாசாசனம் எனும் உரிமை பட்டயத்தை வெளியிட்டவர் முதலாம் ஜான் தான் வெளியிட்டிருக்காங்க. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1215. 1215 மகாசாசனம் என்று அழைக்கப்பட்ட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ஜான் தான் வெளியிட்டிருப்பார். ஸோ முதலாம் ஜான் வெளியிட்ட மகாசாசனம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம்.
53வது क्वेश्चन ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவது எது ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அடுத்து 54வது क्वेश्चन நீதி பேராணைகளின் ஐந்து வகைகள் நீதி பேராணைகளின் ஐந்து வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அதாவது ஹேபியஸ் கார்பஸ் அப்படினு சொல்லி சொல்வாங்க அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை இத வந்து மாண்டாமஸ் மாண்டாமஸ் அப்படினுவாங்க அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை புரோகிபிஷன் அப்படினு சொல்லி சொல்வாங்க அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை அதாவது செர்டியோராட்டரி அதாவது இங்கிலீஷ் வேர்டும் பார்த்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுக்காம இங்கிலீஷில் உள்ளதே அப்படியே தமிழில் தங்கிலீஷில் கொடுத்துருவாங்க ஸோ அந்த இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அதாவது கியோ வாரண்டா கியோ வாரண்டோ அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை ஆவண கேட்பு நீதி பேராணை தகுதிமுறை வினவும் நீதி பேராணை அடுத்து 55வது கொஸ்டின் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யார்னா உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் இதயம் சட்டப்பிரிவு 32 என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியல் அமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து காக்கும் நீதி பேராணை எது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து காக்கும் நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை அடுத்து 58வது கொஸ்டின் மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது சட்ட உதவியுடன் தனது தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுவது மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுவது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை கட்டளையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது தடையுறுத்தும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை அடுத்து 60வது கொஸ்டின் உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ உயர் அதிகாரிக்கோ அனுப்ப சொல்லி கீழ் நீதிமன்றங்களுக்கு ஆணையிடுவது ஆவண கேட்பு நீதி பேராணை அதாவது ஆவணங்களை கேட்கக்கூடியது ஆவண கேட்பு நீதி பேராணை அடுத்தது சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை தகுதிமுறை வினவும் நீதி பேராணை குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தானாக நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு எது குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தானாக நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு 19 19ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே நிறுத்தப்படும் எப்போ குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கும் போது குடியரசுத் தலைவரால் அவசர காலத்தில் தடை செய்ய இயலாத சட்டப்பிரிவுகள் எவை குடியரசுத் தலைவரால் அவசர காலத்தில் தடை செய்ய இயலாத சட்டப்பிரிவுகள் 20 மற்றும் 21 அரசு நெறிமுறை கோட்பாடு காணப்படும் அரசியலமைப்பு பகுதி அரசு நெறிமுறை கோட்பாடு காணப்படும் அரசியலமைப்பு பகுதி பகுதி நான்கு 65வது கொஸ்டின் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசு நெறிமுறை கோட்பாட்டின் 3 வகைகள் எவை பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசு நெறிமுறை கோட்பாட்டின் 3 வகைகள் சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவை அதாவது சமதர்ம காந்திய தாராள அறிவு சார்ந்தவைன்னு சொல்லி அரசு நெறிமுறை கோட்பாட்டை 3 வகையாக பிரிக்கலாம் எதன் அடிப்படையில்னு கேட்டாங்கன்னா பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வலுக்கட்டாயமாக செலுத்த முடியுமா நீதிமன்றத்தில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை வலுக்கட்டாயமாக செலுத்த முடியுமா முடியாது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் அளவுக்கு கொண்டு போக முடியாது சரிங்களா ஏன்னா அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதை வந்து நீதிமன்றத்தை நாடலாம் ஆனால் அரசு நெறிமுறை கோட்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கு நம்ம செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கொட்டேஷனில் சொல்லியிருக்காங்க அரசு நெறிமுறை கோட்பாட்டின் முக்கிய நோக்கம் அரசு நெறிமுறை கோட்பாட்டின் முக்கிய நோக்கம் சமுதாய நலனை மக்களுக்கு தருதல் சமுதாய நலனை மக்களுக்கு தருதல் தான் அரசு நெறிமுறை கோட்பாட்டின் முக்கிய நோக்கம்
இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிடுவது எதை? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிடுவது எதை? அரசு நெறிமுறை கோட்பாடு. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாட்டை தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருனா இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது? தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 21A. 21A இந்த 21Aங்கிறது சட்டப்பிரிவு 45 திருத்தி கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? சட்டப்பிரிவு 45 திருத்தி 21A கொண்டு வந்தாங்க. 86வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, 86வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2003. எந்த சட்டத்திருத்தம் மூலமாக 21A சேர்க்கப்பட்டது? எந்த சட்டத்திருத்தம் மூலமாக 21A சேர்க்கப்பட்டது? 86வது. ஸோ 86வது சட்டத்திருத்தம் வந்து 2003 கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்திருத்தம் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 21A அப்படிங்கிற பிரிவை வந்து சேர்த்துருக்காங்க அரசியலமைப்பில். அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. அயர்லாந்துலேருந்து தான் அரசு நெறிமுறை கோட்பாடு எடுத்திருக்காங்க. ஸோ அரசு அயர்லாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது? அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் 42வது சட்டத்திருத்தம். இந்த 42வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1976 கொண்டு வரப்பட்டது. அடிப்படை கடமைகள் காணப்படும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? அடிப்படை கடமைகள் காணப்படும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? அதாவது 4A 51A சட்டப்பிரிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தற்போதுள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. அரசு அந்த இது 42வது சட்டத்தை கொண்டு வந்தாங்களா அப்போ வந்து 10 இருந்திருக்கு, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துட்டாங்க 11. அப்போ வந்து அடிப்படை உரிமைகள் இப்போ இருக்கிறது 6, அடிப்படை கடமைகள் இப்போ வந்து 11 இருக்குது. இந்தியா முழுவதற்கும் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? இந்தியா முழுமைக்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். நாடாளுமன்றம். மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு பற்றி கூறும் அட்டவணை எது? மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு பற்றி கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. 7வது அட்டவணை. அரசியல் அமைப்பு உருவான போது மத்திய பட்டியல், மத்திய பட்டியலில் 97 துறைகள் இருந்திருக்கு, மாநில பட்டியலில் 66 துறைகள் இருந்திருக்கு, பொதுப்பட்டியலில் 47. ஸோ மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரம் பெற்ற அமைப்பும் நாடாளுமன்றம். அதாவது நாடாளுமன்றம் தான் இதுக்கு வந்து அதிகாரம் பெற்ற அமைப்பு. அடுத்து மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியல், அதாவது மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற பிரத்யேக அமைப்பு மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் தான் அதுக்கு அதிகாரம் பெற்றது. தற்போதுள்ள துறைகள், அதாவது பட்டியலில் தற்போதுள்ள துறைகள்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்கு, மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்கு, பொதுப்பட்டியலில் 52 இருக்குது, சரிங்களா? ஸோ மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52. மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகளை பொதுத்துறைக்கு மாற்றிய சட்டத்திருத்தம் என்ன? மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகளை பொதுத்துறைக்கு மாற்றிய சட்டத்திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகளை பொதுத்துறைக்கு மாற்றினாங்க. அந்த 5 துறைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்வி, காடுகள், எடை மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, பிற நீதிமன்ற நிர்வாகம். இந்த 5 துறைகளை தான் பொதுத்துறைக்கு மாற்றிருக்காங்க 42வது சட்டத்திருத்தப்படி. பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும்போது முரண்பாடு ஏற்பட்டால் யார் இயற்றும் சட்டம் இறுதியானது? பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும்போது முரண்பாடு ஏற்பட்டால் யார் இயற்றும் சட்டம் இறுதியானது? மத்திய அரசு. மத்திய அரசு. மத்திய அரசின் பிரத்யேக அதிகாரங்கள், மத்திய அரசின் பிரத்யேக அதிகாரங்கள் நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்ற சிறப்பு அதிகாரம். நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்ற சிறப்பு அதிகாரம் பெற்றது தான் மத்திய அரசு. மாநில அரசு செய்து கொள்ளும் உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பதும் மத்திய அரசோட அதிகாரம்தான், சரிங்களா? மத்திய மாநில உறவுகளை ஆராய டாக்டர் பி வி ராஜாமன்னார் குழு தலைமையில் மூவர் குழுவை தமிழக அரசு அமைத்த ஆண்டு.
மத்திய மாநில உறவுகளை ஆராய டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு தலைமையில் மூவர் குழுவை தமிழக அரசு அமைத்த ஆண்டு 1969 மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன? மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவுகள் பற்றி விளக்கும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 12 அதாவது பார்ட் 12 சட்டப்பிரிவு 268லேருந்து 293 வரைக்கும். ஸோ நிதி சார்ந்த உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது 268லேருந்து 293 வரைக்கும் பகுதி 12. நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு அல்லது சரத்து என்ன? நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு அல்லது சரத்து 280. நிதி ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து தான் இது 280. நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் யார்? நிதிக்குழுவை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மத்திய மாநில உறவுகளை ஆராய சர்க்காரியா குழுவினை முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அமைத்த ஆண்டு. மத்திய மாநில உறவுகளை ஆராய சர்க்காரியா குழுவை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அமைத்த ஆண்டு 1983. அடுத்து 92வது கொஸ்டின், சர்க்காரியா குழு பரிந்துரைத்த பரிந்துரைகள் எத்தனை? அதாவது 247 பரிந்துரைகள் கொடுத்தாங்க, அதில் 180 வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ மொத்தமாக 247, அதில் 180 வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தினாங்க. மாநிலங்களுக்கிடையேயான குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, 1990. மாநிலங்களுக்கிடையேயான குழு அமைக்க பரிந்துரைத்த குழு எது? சர்க்காரியா குழு. இந்த சர்க்காரியா குழு தான் வந்து பார்த்திங்கன்னா 247 பரிந்துரை கொடுத்தாங்க, அதில் 180 ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 180ல் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கிடையேயான குழு அமைக்கணும் அப்படிங்கிறத. அந்த குழு எப்போ அமைச்சாங்கன்னா 1990. அடுத்த 95வது கொஸ்டின், அலுவலக மொழிகள் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன? அலுவலக மொழிகள் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு பகுதி 17 தான் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 343லேருந்து 351 வரைக்கும், 343 to 351 வரைக்கும் அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளில் விவரிக்கப்பட்டுள்ளது? நான்கு தலைப்புகளில் விவரிக்கப்பட்டிருக்கு. நான்கு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள், சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள். ஏன்னா நான்கு வகையான அலுவலக மொழிகள் வந்து தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு, 1955. இந்த 1955ல் இந்திய குடியுரிமை சட்டமும் கொண்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து 1955. முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு, 1956. நாடாளுமன்றமானது அலுவலக மொழி சட்டத்தை இயற்றிய ஆண்டு, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து மெயின் லாங்குவேஜாக இருக்கும், ஆங்கிலம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், 15 வருஷத்துக்கு ஆங்கிலத்தை யூஸ் பண்ணலான்னு சொன்ன ஒரு அலுவலக மொழி சட்டம் தான் 1963 இயற்றியிருக்காங்க. அடுத்து 100வது கொஸ்டின், அலுவலக மொழி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு, 1967. தொடக்கத்தில் 8வது அட்டவணையில் இருந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை, 14. தற்போது 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை, 22. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள், நம்ம நேற்று கூட வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மொழி எப்படி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன். ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 2004 தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2008 மலையாளம், 2013 ஒடியா, 2014. சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். தேசிய அவசர நிலை எத்தனை வகைப்படும்? தேசிய அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும், வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை. தேசிய அவசர நிலை ரெண்டு வகைப்படும்.
தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் எவை? தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் 1962, 1971, 1975. இந்த மூணு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. சட்டப்பிரிவு 356 கீழ் ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது யார் மாநில அவசர நிலையை அறிவிப்பார்? சட்டப்பிரிவு 356 கீழ் ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது யார் மாநில அவசர நிலையை அறிவிப்பார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். மாநில அவசர நிலையை எத்தனை நாட்கள் வரை தொடரலாம்? மாநில அவசர நிலையை எத்தனை நாட்கள் வரை தொடரலாம்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் தொடரலாம். சரிங்களா? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த முடியாது, சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் பண்ணலாம். ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் கூட, மேக்ஸிமம் மூணு வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மாநில அவசர நிலையின் போது மாநிலமானது யார் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது? மாநில அவசர நிலையின் போது மாநிலமானது யார் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது? குடியரசுத் தலைவர் சார்பாக. குடியரசுத் தலைவர் சார்பாக. முதன் முதலில் மாநில அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மாநிலம், முதன் முதலில் மாநில அவசர நிலை அறிவிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப். பஞ்சாப்ல 1951 அறிவிச்சிருக்காங்க. சட்டப்பிரிவு 360 கீழ் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிப்பவர் யார்? சட்டப்பிரிவு 360 கீழ் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். இந்தியாவில் நிதி சார்ந்த அவசர நிலை எத்தனை முறை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் நிதி சார்ந்த அவசர நிலை எத்தனை முறை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? ஒரு முறை கூட இல்லை. ஒரு முறை கூட இல்லை. மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிப்பது, மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிப்பது அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்ங்கிறது சட்ட திருத்தம். சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன? அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு பகுதி 20 சட்டப்பிரிவு 368. பகுதி 20 சட்டப்பிரிவு 368 தான் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி சொல்லுது. மாநில சட்டமன்றத்தினால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வர முடியுமா? மாநில சட்டமன்றத்தினால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்டத்திருத்தத்தையும் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. சரிங்களா? சட்டத்திருத்தத்தின் வகைகள், சட்டத்திருத்தத்தின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகை இருக்கும். நாடாளுமன்ற சாதாரண அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்ற சிறப்பு அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்ற சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்ற ஒப்புதல் அப்படின்னு சொல்லி சட்டத்திருத்தம் மூன்று வகைப்படும். 42வது சட்டத்திருத்தத்தின் சிறப்பு பெயர் என்ன? 42வது சட்டத்திருத்தத்தின் சிறப்பு பெயர் சிறிய அரசியலமைப்பு அல்லது குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ 42வது சட்டத்திருத்தம் வந்து நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் 42வது அமெண்ட்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976. அடுத்து 118வது க்வெஸ்சன். எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டது எப்போது? எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டது எப்போது? 2000 ஆண்டில் அமைச்சிருக்காங்க. இது வந்து தேசிய சீராய்வு ஆணையம்னு சொல்லுவாங்க. தேசிய சீராய்வு ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில் இந்த அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆரம்பிக்கப்பட்ட குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னு கேட்டாலும் ஒரே வருஷம்தான், 2000. அரசின் பல்வேறு நிலைகள் தொடர்பு பங்களிப்பு பற்றி ஆராய ஏப்ரல் 2007 அமைக்கப்பட்ட மூவர் குழுவின் தலைவர் யார்? அரசின் பல்வேறு நிலைகள் தொடர்பு பங்களிப்பு பற்றி ஆராய ஏப்ரல் 2007 அமைக்கப்பட்ட மூவர் குழுவின் தலைவர் எம் எம் பூஞ்சி. இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை. ஒரே ஒரு முறை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வேர்ட்ஸ் சேர்த்துருப்பாங்க, சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு. சரிங்களா? 121வது க்வெஸ்சன். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ரஷ்யா. ரஷ்யாவிலிருந்து அடிப்படை கடமைகள் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கா. அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு கேட்டாங்கன்னா அயர்லாந்து. சரிங்களா? அடுத்து பொறுத்துக டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். குடியுரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் 1955. முகவுரை வந்து பார்த்திங்கன்னா நேரு. சிறிய அரசியலமைப்பு 42வது சட்டத்திருத்தம். செம்மொழி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2004. தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு, அதாவது தேசிய அவசர நிலை எப்போ அறிவித்தாங்கன்னா 1962. அதாவது மூணு வருஷத்தில் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1962. ஓகே, வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மீதி அரசியலமைப்பு விதிகளையும் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பற்றி பார்த்திங்கன்னா பிரிவு 14-18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 14. அடுத்து பிரிவு 15 மதம், ஜாதி, இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடுத்தல், அதாவது பாகுபாடு செய்தலை தடுக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் பிரிவு 15. பிரிவு 16 இது வந்து பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல், பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் தான் பிரிவு 16. அடுத்து பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஸோ தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறக்கூடிய சட்டப்பிரிவு அல்லது சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 17. அடுத்து பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் பிரிவு 18. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து பிரிவு 23 மற்றும் 24 வரும். இந்த 23ங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கக்கூடியது. ஸோ கொத்தடிமை முறையை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு 23. அடுத்து பிரிவு 24. பிரிவு 24 என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், அதாவது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து வேலையில் அமர்த்துறத தடுக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 24. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமைங்கிறது பிரிவு 29 மற்றும் 30. இந்த 29 என்ன சொல்லணும்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் பிரிவு 29. அடுத்தது பிரிவு 30 இது வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அதாவது சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம்னா கல்வி நிறுவனங்களை நிறுவலாம், அது இல்லாமல் அதை நிர்வகிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற சொல்கிற விதி தான் பிரிவு 30. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமைங்கிறது பிரிவு 19. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை, இதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 19. அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 20. அவங்கள வந்து தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமை தான் இந்த பிரிவு 20. அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு 21. அடுத்து 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் பிரிவு 21A. அடுத்தது பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் பிரிவு 22. அடுத்து சமய சார்பு உரிமை. இது வந்து பிரிவு 25-28 வரைக்கும் எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கொடுக்கறது தான் பிரிவு 25. எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் பிரிவு 25. அடுத்து பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை கொடுக்கக்கூடியது தான் பிரிவு 26. அடுத்த பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் தான் பிரிவு 27. அடுத்தது பிரிவு 28 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இதுதான் பிரிவு 28. அடுத்த பிரிவு 32 எல்லாருக்குமே தெரியும் தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடியது தான் பிரிவு 32. இந்த பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் PDF டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.